Hi friends, welcome to Pandi Nut Samayal. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்புல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்புல்லா இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ங்கறத பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ்ங்கறத பார்த்தறலாம். நம்ம வீட்டில எல்லாம் வெள்ளம் வாங்கி வச்சிருப்போம். அந்த வெள்ளம் எல்லாம் உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியா இருக்காது. ஒரு சில வெள்ளம் வந்து ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும், தட்டவே வராது, ரொம்ப டைட்டா இருக்கும், ரொம்ப சிரமப்படுவோம். இன்னொரு டைப் வெள்ளம் வந்து பிசு பிசுன்னு இருக்கும், தட்டினாலும் அந்த கல்லுல வந்து ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. இந்த வெள்ளத்தை வந்து நாம இந்த மாதிரி கேரட் சீவுறதுல வந்து துருவிக்கலாங்க. எவ்வளவு ஹார்டா இருக்கிற வெள்ளமும் கூட இந்த மாதிரி துருவும் போது உங்களுக்கு ஈஸியா கீழே உதிர்ந்து வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு சிரமமே இல்லாமல் பண்ணிடலாம். நீங்கள் எந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி காய் சீவுறோம் இல்லைங்களா, கேரட்டு முள்ளங்கி இதெல்லாம் சீவுறோம் இல்லைங்களா, அந்த சீவுறதை வச்சும் கூட ஈஸியாக இந்த மாதிரி வெள்ளத்தை இந்த மாதிரி சீவி எடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வருதுன்னு. இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி துருவி வச்சு ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது டக்குன்னு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு கல்லை தேடி தட்டி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது என்ன கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்குங்க. இந்த கருணக்கிழங்கு வந்து நிறைய பேருக்கு எப்படி வாங்கி சமைக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருணக்கிழங்கு வந்து நம்ம கடையில் வாங்கும்போது பழைய கிழங்காக கேட்டு வாங்கணுங்க. புது கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு நம்ம நம்மன் இருக்கும், நாக்கு தொண்டையெல்லாம் உங்களுக்கு நம்ம நம்மன் இருக்கும். அதனால் எப்பயுமே பழைய கிழங்காக பார்த்து வாங்கணும். பழைய கிழங்கு எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே இருக்காதுங்க. அந்த கிழங்கு வந்து வெயிட் இருக்காது, காற்று மாதிரி தான் இருக்கும். நீங்கள் புது கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் கருணக்கிழங்கை வேக வைக்கும்போது கொஞ்சம் அதில் புளி போட்டு வேக வைங்க. குக்கர்லேயோ நீங்கள் பாத்திரத்துலேயோ வேக வைக்கும்போது புளியை வந்து உள்ளே போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த நமநமப்பு சுத்தமாகவே இருக்காது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. அதே போல் இந்த கருணக்கிழங்கை வந்து வெயில் காலங்களில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இது உடலில் வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். கருணக்கிழங்கு வந்து அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கோங்க. இதை சப்போஸ் உங்களுக்கு புது கிழங்கு தான் கிடைச்சது, எனக்கு பழைய கிழங்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து ஒரு 20 நாளாவது, குறைஞ்சது ஒரு 20 நாளாவது நீங்கள் அப்படியே தாங்க வைக்கணும் அந்த கிழங்கை. நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தோல் அதை ரிமூவ் பண்ணும் போதே உங்கள் கையெல்லாம் அப்படியே பிக்க ஆரம்பிக்கும். அதனால் எப்பயுமே பழைய கிழங்கை யூஸ் பண்ணுங்க. இப்போ கடைகளில் வாங்குகிற இந்த பேக்கெட் ஐட்டம் எல்லாம் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாமல் தான் அப்படியே தான் வைப்போம். எல்லாத்துக்குமே பாக்ஸ் வந்து தேடிட்டு இருக்க மாட்டோம். ஓரமாக கட் பண்ணிட்டு அப்படியே இதை வச்சிருவோம். அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் இதெல்லாம் விழ ஆரம்பிச்சிரும். இதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நேரமாக தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேஸில் கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்கணும் இல்லைங்க, ஒரு 10-15 செகண்ட் ஹீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி அந்த லாஸ்ட்டில் வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் லேசாக அந்த கத்தியை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி விட்ருங்க. சூடு மட்டும் கையில் பற்றாமல் பார்த்து அமுக்குங்க. பாருங்கள் நல்லா லாக் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து ஒரு பூச்சி வண்டுங்கிறது எதுவுமே போகாது, சூப்பராக லாக் ஆயிடுச்சு. பாருங்கள் சிந்தவே சிந்தாதுங்க, நல்லா லாக் ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.